வணக்கம் நண்பா. வாரிசு படத்தோட ரன் டைம் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஏதோ ஒரு சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க போல். ஸோ அது நிறைய பேர் வந்து நமக்கு அதை அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வாரிசு படத்தோட ரன் டைம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, பாருங்கள் இதை பற்றி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாரிசு படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours 50 minutes அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த சைட்டில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனே வந்து கம்ப்ளீட்டாக முடியலை, இல்லை எடிட்டிங்கே வந்து கம்ப்ளீட்டாக முடியலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரன் டைம் ஃபைனலைஸ் பண்ணி வந்து அந்த ஒரு சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன, அது அஃபிஷியலாக என்ன என்ன சைட் என்ன கிளம்புன்னே ஒன்றும் புரியலை. பட் 2 hours 50 minutes அப்படிங்கிறத வந்து அதில் அப்டேட் பண்ணோன்னே நிறைய பேர் அந்த நிறைய பேஜஸ் நிறைய ட்விட்டர்லலாம் கூட இந்த ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்தது. வாரிசு ரன் டைம் வந்து 2 hours 50 minutes ஆமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக அது வந்து இன்னும் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனே முடியலை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் ஷூட்டே வந்து இப்போ தான் வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி ரன் டைமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் தான். ஸோ இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ஒரு ஃபைனலைஸ்டாக அவங்க அந்த சென்சார்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த கட்டெல்லாம் போக எவ்வளோ ரன் டைம் அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வம்சி தெலுங்கு படம், அவரோட படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 2 hours 50-55 minutes வரைக்கும் வந்து இருந்திருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த வாரிசு படத்தோட ஒரு ரன் டைம் பார்த்திங்கன்னா இது இவ்வளோ பேர் நடிச்சிருக்கிறாங்க, அண்ட் இவ்வளோ சாங்ஸு அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா இந்த வாரிசு படத்தோட ரன் டைம் கிட்டத்தட்ட ஒரு 2 hours 50 minutes அவங்க சொன்ன மாதிரி வரதான் போகுது. அது இல்லைன்னு சொல்ல, பட் இப்போவே வந்து அதை சொல்கிறது அப்படிங்கிறது வந்து அது வந்து ஃபேக்கு தான். ஒரு 2.75 மணி நேரம்லேருந்து ஒரு 2 hours 55 minutes வரைக்கும் வந்து வாரிசு படத்தோட ஒரு ரன் டைம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ என்னோட கெஸ் என்னென்னா ஒரு 2 hours 47 minutes இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ அரவுண்டு இந்த ஒரு ஆவரேஜாக இந்த ஒரு ரன் டைம் தான் வந்து வரப்போகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் 2 hours 50 minutes அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்டில் அப்டேட் பண்ணியிருந்தாங்களே தவிர மற்றபடி நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனே வந்து கம்ப்ளீட்டாக முடியலை. ஸோ இது வந்து எதிர்பார்க்கப்படுகிற ஒரு ரன் டைம் தான். என்ன தான் படம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சூப்பராக இருந்தாலும் இந்த ரன் டைம் வந்து ஒரு 2.5 மணி நேரத்தை தாண்டி போச்சுன்னா வச்சுக்கோங்களேன் லைட்டாக வந்து கொஞ்சம் சலிப்பு தட்டதாக செய்யும். பட் என்ன இருந்தாலும் நமக்கு பிடிச்ச ஹீரோ படம்னா நம்ம எவ்வளோ நேரம் வந்து ஒரு 4 மணி நேரம் ஓட்டினா கூட உட்காந்து பார்க்க தயார் தான். பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த ரன் டைம் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக எல்லா படத்துக்கும் வந்து ஒரு 2.5 மணி நேரத்தை தாண்டின படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு செட்பேக்காக தான் இருந்திருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வந்து வாரிசு டீம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ படத்தோட டியூரேஷன் வந்து இன்னும் கூடிய விரைவில் இந்த சென்சார்லாம் முடிஞ்சது அப்படின்னா அஃபிஷியலாக நமக்கு தெரிய வரும் இல்லையா. ஸோ பார்ப்போம் எவ்வளோ நேரம் இந்த வாரிசு படத்தோட ரன் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் படத்தோட ரன் டைம் வந்து சின்னதாக இருந்தால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ படம் இருந்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஷோஸ் ஓட்டலாம். ஒரு ஷோவோ 2 ஷோவோ வந்து எல்லா தியேட்டர்லையும் வந்து எக்ஸ்ட்ரா ஓட்ட முடியும். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. பார்ப்போம் வாரிசு படம் வந்து 2.5 மணி நேரமா 2.75 மணி நேரமோ கண்டிப்பாக 2.5 மணி நேரத்தை அதிக 2.5 மணி நேரத்தை விட அதிகமாக தான் இருக்கும். அது வந்து நமக்கே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே எவ்வளோ நேரம் ரன் டைம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் துணிவு படத்தோட ரன் டைம் வந்து எவ்வளோ நேரம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். அநேகமாக வாரிசை கம்பேர் பண்ணுறப்போ துணிவு படத்தோட ரன் டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த சென்சார்லாம் முடிஞ்சு வரதான் போகுது. ஸோ நீங்கள் வாரிசு படத்தோட ரன் டைம் வந்து எவ்வளோ நேரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஒரு கெஸ் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது சொல்லாத வீடியோ முடிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா. டேக் கேர், பை.